ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்காக வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ அடுத்ததாக வரப்போகிற வெப்பன் ட்ரையல் என்ன ப்ரோ, அதை சொல்லு ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரோ, இன்னும் அப்டேட் கிடைக்கல, வந்த உடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, வெப்பன் ட்ரையல் கிடைச்சிருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா M77 இருக்குது பார்த்தீங்கன்னா, M1887. ஓகே, அந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா லீகர் சைடில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் மூலமாக தான் வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் எலெக்ட் பாஸோட. நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வர அப்டேட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரையும் பார்க்காதவங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோஸ் மட்டும் தான் அதில் போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவ் இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற வெப்பன் ட்ரையல் பற்றி பார்க்கலாம். ஓகே, பயங்கரமான கன் ஸ்கின் உண்மையிலுமே நீங்கள் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ஒரு கன் ஸ்கின் தான் இது. லீகர் சைட்ஸ்ல வந்து ரெண்டு கன் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு கன்னில் இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுறேன். ஓகே, எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த கன் ஸ்கின் தான். இந்த ஒரு வெக்டர் கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கானுங்க. இன்னொரு கன் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இதோட பவர் என்னன்னு கேட்டால் டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அடுத்து கீழே என்னது பார்த்து ஒன்றும் புரியலையே. ஓகே, இந்த கன் ஸ்கின் தான். ஓகே, இந்த கன் ஸ்கின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஓகே, இந்த யாராச்சும் எதிர்பார்த்திங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரையும் பார்த்தீங்கன்னா விட்டதில்லை. ஓகே, கீழே என்ன மைனஸ் எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. சரியாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் மேக் அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீம் கன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து அவைலபிளாக பண்ணுவானுங்க. இந்த ஒரு விக்டர் கன் ஸ்கின் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விக்டர் வந்து நல்லாக்குமா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன் ஸ்கின் காட்டுறேன், இது காட்டுறேன். ஓகே, இந்த ரெண்டில் எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரு பராஃபில் கன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே, ரெண்டில் எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட பவர் என்னன்னா சிங்கிள் டபுள் ரேஞ்ச், சொல்லப்போனால் ரெண்டுமே ஒரே பவர் தான். டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் மேகசின் கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடு வந்தால் கம்மி பண்ணியிருக்கானுங்க இந்த கன் ஸ்கினுக்கு. ஓகே, இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலுமே பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்குது. இன்னமும் ஜொலி ஜொலிக்குது, இன்னமும் தங்க மாளிகை விளம்பரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆட் வரும்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜொலிக்குது. ஓகே, இந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு கன் ஸ்கின்ல எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ நான் இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, எனக்கு நான் திங்க் பண்ணுறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா இது வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னடா மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் M1887 அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்போ ப்ரோ வரும் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு ரூம் மேட்ச்சில் அடிக்கிறதுக்கு கன்னே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் புலட் கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஈவெண்ட் தான் இது. ஓகே, இந்த ஒரு 887 அதாவது M1887 இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வரப்போதுன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் கிடைக்கும், அதுவும் வேறு ஈவெண்ட்லேயும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால் ஓகே இதுதான் அது. ஓகே, இப்போ இருக்கிற ஈவெண்ட் இல்லாமல் இன்னொரு ஈவெண்ட் மூலிமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தம் ரெண்டு ஈவெண்ட்டில் எந்த ஒரு ஈவெண்ட் மூலினாலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரோல் ஆஃப் டைஸாக. ஓகே, டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஈவெண்ட் மூலிமாலையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரையும் இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மான அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அதிகமாக இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. ஏன்னா அவனுங்க லாபத்தை தான் எதிர்பார்ப்பானுங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா கொடுத்தாலும் லாபம் தான், எந்த ஒரு ஈவெண்ட் மூலமா கொடுத்தாலும் அவனுக்கு லாபம் தான். ஏன்னா ஒரு 1000 டைமண்ட் பிடுங்காம இந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க. இது வரையும் கன் ஸ்கின் எடுக்காதவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த கன் ஸ்கின்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வெயிட் பண்ணல ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கன் ஸ்கின் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டே இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, சிங்கிள் டேமேஜ் அக்யூரிசி அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அந்த ஒரு கன் ஸ்கின் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் நான் எனக்கு அது தேவையில்லை. எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த அப்டேட் போயிடலாம்.
உண்மையிலுமே இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு அப்டேட் தான். அப்படி என்னடா அப்டேட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து எல்லா வீடியோஸும் சொல்லிகிட்டே இருக்கும் மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தா கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு. ஓகே, இந்த மந்த்துக்கான மிஸ்ட்ரி ஷாப் காஸ்ட்யூம் பார்த்தா லீக் பண்ணிட்டானுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி. எந்திரா கன்ஸ்கின் கேட்டால் கன்ஸ்கின் தான். ஓகே, எந்திரா காஸ்ட்யூம் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் ரம்ஜான் முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு காஸ்ட்யூம்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அதை பார்க்கும்போது ரம்ஜானுக்காக டிசைன் பண்ண ஒரு காஸ்ட்யூம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ட்ரையோர் லக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. இதெல்லாம் வித் எலக்ட் பாஸோட இருக்குது. ஓகே, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூமே மேல் காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீகர் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிட்டானுங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா சொல்லியிருக்கானுங்க. வரலடா சத்தியமாக, டே உங்களை வெட்டிடுவோண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சரியான கோவம் வந்துடும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு அப்டேட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போகிறோம், ஆனால் வரல அப்படின்னா நீங்கள் வந்து என் மேலே கோவப்படுவீங்க, நான் வந்து லீகல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறேன் இல்லை அவனுக்கு மேலே கோவப்படணும், வேறு யார் கிட்டே நான் கோவப்பட சொல்லுங்க போகலாம். வரும் மிஸ்ட்ரி ஷாப் வரும், எலக்ட் பாஸும் வரும், வேறு லெவல் பண்ணுறோம், தெரிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் போயிடலாம். ஓகே, வரல உன்னை வச்சுக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உடவே கூடாது அவனுங்கள, கண்டிப்பாக பாருங்கள் கழுவி கழுவி ஊற்ற போகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டு இந்த ஆக்கர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு விட்டுருக்கானுங்க. ஆனால் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாக நம்ம சர்வருக்கு மட்டும் இந்த ஆக்கர் ஸ்டோர்ன்ற விஷயமே பார்த்தீங்கன்னா வரல, மற்ற சர்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஓகே, இந்த மற்ற சர்வருக்கு கொடுத்தாவது காட்டுறா, அதாவது கண்ணில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, அதுலையாவது ரேர் காஸ்ட்யூம் வருமா அதுவாது போட்டுட்டு சுற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஓகே, அவங்களுக்காக இந்த ஒரு ஆக்கர் ஸ்டோர் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, எதிராக அப்படின்னா இந்த ஒரு காஸ்ட்யூம் தான், இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து ஆக்கர் ஸ்டோரில் கொடுத்தா வாங்குவீங்களா வாங்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா கோப்ரா ஈவெண்ட்டில் வந்த எமௌண்ட்லாம் விட்டு வச்சிருக்கானுங்க பைத்திகார பசங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை மறந்துட வேண்டியதான், மீண்டும் அந்த ஈவெண்ட்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி தான் நம்ம சர்வர். ஆனால் மற்ற சர்வரில் பாருங்கள் போனால் என்னடா அங்கே பூயா ஈவெண்ட்டில் வந்து பெட்டு, கோப்ரா ஈவெண்ட்டில் வந்து எமோட்டு, அங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர் நடக்கும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும், ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து வைக்காத சர்வர், ஒரு மொதவா சர்வர்னால் அது நம்ம சர்வர் தான். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ நம்ம சர்வரே மேல் தான் அப்படின்றவங்க எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா கழிவு கழிவு தான் ஊற்றுவேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த ஒரு ஆக்கர் ஸ்டோர் நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்த அப்டேட்லேயே எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, எந்த வீடியோ உங்களுக்கு எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ். ஓகே, சொல்ல மறந்துட்டேன், நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு, உங்களால் முடிஞ்ச லைக் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகும், அது ஒரே ஒரு காரணம் தான். உங்களால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக் கொடுக்க முடியும் லைக் பண்ணுங்கள், எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.